ஹாய், நான் ரோஷன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், ஈக்குவேஷன் ஆஃப் த யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் பை யூசிங் எ கால்குலஸ் மெத்தட். அதாவது கால்குலஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு யூனிஃபார்ம் மோஷனுடைய ஆக்சிலரேஷனுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னா அதுல முக்கியமான விஷயங்கள் மூணு இருக்கும். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டி, ஓகே. அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்ட் மூணாவது விஷயம் டைம். இந்த மூணு விஷயத்தை பொறுத்து தான் ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு யூனிஃபார்மா மூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறது கிளியரா தெரியும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பான ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது வெலாசிட்டி அண்ட் டைம். ஓகே, வெலாசிட்டி அண்ட் டைம் ரிலேஷன். வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்ல என்ன டேர்ம் போடுறீங்களோ அது உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஃபார்ம்ல வந்துடும். ஓகே, சோ ஆக்சிலரேஷனுடைய டிஃபரன்ஷியேட் ஃபார்ம் தான் இந்த வெலாசிட்டி, விச் மீன்ஸ் dv டிவைடட் பை dt. நீங்க வெலாசிட்டிய ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா அதான் உங்களுக்கு ஆக்சிலரேஷன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதோ அதுதான் எனக்கு ஆக்சிலரேஷன். ஓகே, சோ எனக்கு தெரிய வேண்டியது v அண்ட் t மட்டும்தான். சோ என்ன பண்ணிடுறேன், dt இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். சோ dv ஈக்குவல் டு a dt அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகே, சோ லிசன், எனக்கு இப்ப தெரிய வேண்டியது பியூரான ஒரு வெலாசிட்டி, டெரிவேட்டிவ் வெலாசிட்டி கிடையாது, பட் இங்க இருக்கிறது டெரிவேட்டிவ் வெலாசிட்டி. எனக்கு தேவைப்படுறது பியூரான ஒரு வெலாசிட்டி. சோ டெரிவேட்டிவ்ல இருந்து ஒரு பியூர் வெலாசிட்டிக்கு கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா வி ஹாவ் டு இன்டெகிரேட். ஓகே, நாம அத இன்டெகிரேட் பண்ணி ஆகணும். சோ டிவி, இன்டெகிரல் ஆஃப் டிவி இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் ஏ வெளியே போட்டுருவோம், டிடிய உள்ள வச்சிருவோம். சோ எதுக்கு நான் ஏ வெளியே வச்சிருக்கேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தரே ஒழிய டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிலேஷன் கிடையாது. சோ ஆக்சிலேஷன் எனக்கு ஏற்கனவே பியூரா தான் இருக்குது, சோ அதை நான் வெளியே வச்சிருக்கேன். ஓகே, சோ இன்டெகிரல் பண்றோம் அப்படின்னா லிமிட் ரொம்ப முக்கியம். வெலாசிட்டி அப்படிங்கிறது அதோடைய ஒரிஜினல் வெலாசிட்டி அல்லது இனிஷியல் வெலாசிட்டில இருந்து இப்ப இருக்கக்கூடிய ஃபைனல் வெலாசிட்டி வரைக்கும் சேஞ்ச் ஆகும். டைம் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோல இருந்து ஏதோ ஒரு டைம் சம்திங் டி டைம்ஸ்க்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சோ டிவி இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது வி. ஆனா லிமிட் இருக்கிறதுனால வி அண்ட் யூ அது கூடவே ஃபாலோ ஆகும். அண்ட் டிடிக்கும் அதே மாதிரிதான், டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது டி. அண்ட் இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ அண்ட் டி ஃபாலோ ஆகும். அண்ட் வெளியே இருக்கக்கூடிய ஏயும் அது கூடவே இருக்கும். ஓகே, சோ இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா இந்த விக்கு பதிலா லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆகணும். சோ லிமிட் என்னது, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் விக்கு பதில வி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். வி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தானே, சோ மைனஸ் ஆஃப் யூ, வி மைனஸ் யூ ஈக்குவல் டு ஏ ஆல்ரெடி இங்க இருக்குது. சோ இதுக்கும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடலாம், பட் பாத்தீங்கன்னா அப்பர் லிமிட் மட்டும் தான் இருக்கு, லோயர் லிமிட் ஜீரோ. சோ அதை சேர்க்கறதும் சேர்க்காததும் ஒரே விஷயம் தான். சோ அதை என்ன பண்ணிடுறேன், ஏ டி அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். ஓகே, சோ எனக்கு தேவை வி அண்ட் டி மட்டும்தான். அப்போ விய மட்டும் வச்சிருக்கேன், வெலாசிட்டியை மட்டும் இங்க வச்சுட்டேன் அப்படின்னா மைனஸ் யூ இங்க போச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் பிளஸ் யூ. சோ யூ பிளஸ் ஏ டி. ஓகே, வி இஸ் ஈக்வல் டு யூ பிளஸ் ஏ டி. அண்ட் தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் த டைம் டேக்கர். இதுதான் எனக்கு வெலாசிட்டிக்கும் டைம் டேக்கனுக்குமான ஒரு ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் நம்பர் ஒன். இந்த ஈக்குவேஷனை நான் இந்த ஓரமா காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, v இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் டிடி. இது எதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா லாஸ்டா தெரியும் எதுக்கு இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. சோ அடுத்ததான் நாம பார்க்கக்கூடிய ரிலேஷன் எதுக்கும் எதுக்கும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்குமான ரிலேஷன். சோ நான் ஏற்கனவே சொன்ன அதே ட்ரிக் தான், எந்த டேர்ம் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்குதோ அதோட டிஃபரன்ஷியல் ஃபார்முலா எழுதணும். சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்குது, சோ ds டிவைடட் பை dt. s தான் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியல் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், we get velocity.
ஓகே எனக்கு என்ன கிடைக்கும் வெலாசிட்டி கிடைக்கும் சோ இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் இந்த dt ஏ இங்க கிராஸ் மல்டி பண்ணிடுறேன் பிகாஸ் எனக்கு தேவை s and t மட்டும் தான் தேவை சோ அப்பதே பண்ண அதே process மாதிரி கிராஸ் மல்டி பண்றோம் சோ ds is equal to v dt ஓகே சோ v கோட வேல்யூ என்னது ஏற்கனவே பாத்துறோம் u plus at அப்படினு சோ என்ன பண்றேன் ds is equal to v க்கு பதிலா u plus at into dt ஓகே இப்போ இந்த dt ஏ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றோம் சோ ds is equal to udt plus at dt ஓகே udt plus at dt எனக்கு தேவைப்படுறது பியூர் ஆன ஒரு s அண்ட் பியூர் ஆன டைம் சோ என்ன பண்றேன் we have to integrate அப்ப இன்டகிரேட் பண்றேன் அப்படினா ds அண்ட் ds பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளேஸ் 0 அப்படிங்கற பாயிண்ட்ல இருந்து समथिंग ஒரு மெஷரபிள் வேல்யூ அது எனக்கு s அப்படிங்க இருக்கும் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு இதல பாத்தீங்கன்னா பிளஸ் கொடுத்திருக்காங்க சோ பிளஸ் கொடுத்ததால ரெண்டையும் தனித்தனியா நம்ம என்ன பண்ணலாம் இன்டகிரேட் பண்ணலாம் ஓகே சோ இன்டகிரல் ஆஃப் udt பிளஸ் இன்டகிரல் ஆஃப் at dt ஓகே சோ இதுல u வை வெளிய எடுத்துறோம் ஓகே u வை வெளிய எடுத்தீங்கனா உள்ள dt மட்டும் இருக்கும் அண்ட் இதுல a வெளிய எடுத்துறோம் ஏனா t ஐ வெளிய எடுக்கல அப்படினா பிகாஸ் t இஸ் ரிலேட்டட் டு dt dt யும் டைமா தான் மென்ஷன் பண்ணது t யும் எனக்கு டைமா தான் மென்ஷன் பண்ணது சோ ரெண்டும் எனக்கு ஒரே டம்ஸ் தான் ஓகே சோ லிமிட் பத்தி யோசிங்கனா டைம் டைமுக்குள்ள லிமிட் தான் சப்ஸ்டிட் பண்ணனும் சோ 0 டு t இங்கேயும் அதே மாதிரி டைம் தான் இருக்கு சோ 0 டு t ஓகே சோ ds ஐ இன்டகிரேட் பண்ணோம் அப்படினா ஐ கெட் s பிகாஸ் எனக்கு ஒரே ஒரு லிமிட் தான் இருக்கு அதுவும் s தான் சோ s இன் டேட்டா போடுறோம் u அப்படியே போடுறோம் dt t இட் பிகம்ஸ் ut ஓகே ஏ அப்படியே போட்டுறோம் இப்ப இது ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா இன்டகிரேட் பண்ணும்போது t கூட dt இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா சோ லெட்ஸ் dt ஏ ஏற்கனவே பண்ணோம்னா t கிடைக்கும் ஆல்ரெடி இங்க ஒரு t இருக்குது சோ t into t becomes t square ஓகே அதோட ஸ்டாப் பண்ண கூடாது என்ன பவர் வந்துச்சோ அதை அப்படியே கீழே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் புரிஞ்சுதா என்ன பவர் வந்துச்சோ ஆஃப்டர் இன்டகிரேஷன் இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பவர் வந்துச்சோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும் கீழே சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சோ s is equal to ut plus at square divided by 2 இன்னும் கொஞ்சம் நீட்டா எழுதணும் அப்படின்னா s is equal to ut plus 1 by 2 at square ஓகே இது எனக்கு என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன் இதையும் அந்த ஓரமா எழுதி வச்சுக்கோ ஓகே சோ s is equal to ut plus 1 by 2 at square ஓகே சோ லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் நாம பார்க்க ஒரு ரிலேஷன் என்ன அப்படினா இப்போ வெலாசிட்டி டைம் பார்த்தாச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் பார்த்தாச்சு சோ இப்போ பார்க்க போறது வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான ரிலேஷன் ஓகே சோ வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான எங்கேயுமே எஸ் அப்படின்னு கண்ணில் படவே இல்லை சோ என்ன பண்றேன் நானாவே நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர் ரெண்டு இடத்துலயுமே டிஎஸ் டிஎஸ் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிடும் சோ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன் அதாவது இந்த ரெண்டுத்தோட இடத்த இன்டர்சேஞ்ச் பண்றேன் ஓகே இந்த ரெண்டுத்தோட இடத்த என்ன பண்றோம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றோம் சோ ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி டிவைடட் பை டிஎஸ் அப்படின்னு இருக்கும் இன்டு ds divided by dt அப்படியே சேஞ்ச் ஆகுது ஓகே dv divided by ds into ds divided by dt அப்படியே சேஞ்ச் ஆகுது சோ ds divided by dt அப்படினா என்ன அப்படி பார்த்தோம்னா ds divided by dt அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட் அ வெலாசிட்டி ஓகே நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா யூ கெட் அ வெலாசிட்டி சோ a is equal to இந்த ds by dt க்கு பதிலா v அப்படி சப்ஸ்டிட் பண்ணுவோம் into dv divided by ds okay into dv divided by ds எனக்கு தேவை ஆக்சுவலா என்னது s க்கும் v க்கும் ரிலேஷன் தான் அதாவது வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் சோ என்ன பண்ற ரெண்டையும் தனித்தனியா பிரிக்க வைப்போம் சோ ds ஐ இங்க கொண்டு வரோம் a ஐ இந்த பக்கம் கொண்டு வந்துறோம் ஓகே சோ ds is equal to
v dot dv divided by a. Okay, d is equal to v dot dv divided by a. So, if you have pure on a displacement as well as pure on a velocity. So, we have to integrate it. So, integral ds is equal to a paranga at bottom tanya kila denominator. So, and the a 1 by a. So, integral of v dv. Okay, so limit substitute time 0 and s. And this is the velocity of the limit. Initial velocity, final velocity. Okay. So let's then s integrate panno abdinna we get s. Ds integrate panna s tha kadaikum. And s is equal to 1 by a apdiye 1 by a abdin porrom v dv. Pona vaati idhe mari paathom t dt abdin irundhuchu inga v dv abdin irukku. So v kaanadhu okay v abdin irukum. Dv ye thirumba integrate panno abdinna we get innor v kadaikum. So that v square integrate பண்ணதுக்கு அப்புறம் என்ன பவர் இருக்கோ அது அப்படியே கீழ போடுறோம் v square by 2 and listen limit is substitute பண்றோம் that is u and v okay இப்ப இந்த 2 க்கு நம்ம u v substitute பண்ணனும் அப்படிங்கற அவசியம் கிடையாது so 2 என்ன பண்ணிருங்க வெளிய எடுத்துருங்க so s is equal to 1 by 2a first v க்கு பதிலா v substitute பண்றோம் that is v square minus v க்கு பதிலா u substitute பண்ணனும் அப்படினா it becomes u square okay so that is the relation s is equal to 1 by 2a v square minus u square but enakku theva velocity oda value dhan theva so ena panniren inda 2a ve cross multiply panniren okay so on cross multiplying what we get 2as is equal to v square minus u square okay v square minus u square v dhan theva appadina so v square is equal to minus u square in the kondu vandutom appadina it becomes plus u square so u square plus 2as okay u square plus 2as so iduvum one of the equation so adala idhiyum eludhi vechirren that is v square is equal to u square plus 2as okay so finally ore or relation irukku idu relation solla mudiyadhu ரெண்டுத்துக்குமான ஒரு காம்பினேஷன் அப்படிங்கலாம் பிகாஸ் இப்ப பார்த்தது என்னது வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் தான் இப்ப நம்ம கடைசியா பார்த்தது ஓகே சோ அதுல வெலாசிட்டியோட வேல்யூவை டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ண போறோம் சோ அதுக்கு இந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்துப்போம் v equal to u plus at அப்படின்னு இருக்கு ஓகே v equal to u plus at அப்பனா at is equal to என்ன கிடைச்சிருக்கும் இந்த plus u இங்க வந்திருக்கும் சோ தட் பிகம்ஸ் v minus u ஓகே இது அப்படியே வச்சு இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மென்ட்டோட ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா ut plus 1 by 2 at square அப்படிங்க இருக்கு சோ அதை எடுத்துக்கறேன் ut plus 1 by 2 at square-க்கு பதிலா ஓகே at square-க்கு பதிலா at into t அப்படி எடுத்துக்கறேன் ஓகே because t into t becomes obviously becomes t square சோ என்ன பண்ணிறேன் at அப்படி எடுத்துறேன் ஓகே சோ இந்த at-க்கு பதிலா இப்போ நான் v - u அதாவது வெலாசிட்டியோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் ஓகே so it becomes ut plus 1 by 2 at க்கு பதிலா v minus u into t okay so on substituting what we get ut plus 1 by 2 இந்த t கொண்டு வந்துருக்கீங்க vt minus ut by 2 okay because இந்த 1 by 2 எனக்கு v க்கு சப்ஸ்டிட் ஆகும் u க்கு மல்டிப்ளை ஆகும் so 1 by 2 vt minus ut divided by 2 okay so இங்க இருக்குறது 1 ut இங்க இருக்குறது half ut அவ்வளவுதான் இங்க இருக்குறது 1 ut இங்க இருக்குறது half ut 1 minus half it becomes half அப்ப என்ன கிடைக்கும் 1 by 2 vt plus 1 by 2 ut இதோட ஈக்குவேஷன் எல்லாமே எனக்கு இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது s ஓட ஈக்குவேஷன் so s is equal to 1 by 2 vt plus 1 by 2 ut so இங்க இருக்கிற இந்த s is equal to 1 by 2 vt plus 1 by 2 ut அப்படியே என்ன பண்றேன் இந்த பக்கம் காப்பி பண்றேன் because இங்க ஸ்பேஸ் இல்ல அதனால இங்க காப்பி பண்றோம் okay so s is equal to இங்க கோட் okay என்ன கிடைச்சிருக்கு half vt plus half ut okay so listen half t ரெண்டுத்துலயுமே இருக்குது so half t ஏ என்ன பண்ணிறற காமன் எடுத்துறோம் so half t ஏ காமன் எடுத்தா அப்படினா half t உள்ள என்ன இருக்கும் v plus u that's it so இது இன்னும் எழுதிட்டோம்னா 1 by 2 v plus u of t that is equal to
Yes. Okay. So S oda value pathinga appadina S is equal to 1 by 2 V plus U into T. Okay. And idoda equation yu inga ezhudirum. S is equal to that is 1 by 2 U plus V of T. Okay. So final pathinga appadina or 4 form of equations kadachirukom. V is equal to U plus AT appadina equation and S is equal to UT plus 1 by 2 AT square appadina equation. V square equal to U square plus 2AS அப்படிங்கிற equation and final S is equal to 1 by 2 U plus VT அப்படிங்கிற equation. இந்த நாலுமே okay இந்த நாலு equations மே எனக்கு எதோடைய equations அப்படினா they are called as kinematic equations. Okay, they are called as kinematic equations because if any ball or something edho onnu move aagudhu appadina alladhu or or maari irundhu keela viludhu appadina at what rate it fell from the ground endha velocity la ground touch pannum appadina okay appo idhula kudiya and the velocity and displacement ana equation enakku use aagum okay so initially adhu endha velocity la keela vilundittu appadina v is equal to u plus at appingra relation use aagum so ipdi or uniform accelerated motion ku என்னென்ன மாதிரியான ஈக்குவேஷன்ஸ்லாம் ஃபார்முலேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம இந்த நாலு ஈக்குவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டாக்கு எந்த ஈக்குவேஷன் ரிலேட் ஆகுதோ அதை வச்சு நம்ம மற்ற வேல்யூஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ் டுடே ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் அண்ட் இஃப் யூ ஹவ் எனி டவுட் இன் திஸ் டாபிக் மீன்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ இன் தி கமெண்ட் செக்ஷன் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் சோ மறக்காம நீங்க வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்க ஒரு நோட்ல தெளிவா பொறுமையா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஓகே சோ see you guys on the next video thank you students